ஃப்ளெக்ஸ்வுட்ல இருக்க எல்லாருக்கும் வணக்கம். தலை 56 படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த படத்துக்கு ஏன் டைட்டில் இன்னும் வைக்கல அப்படின்றது தாங்க. அதை பற்றி எல்லாருமே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் டைட்டில் வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பப்ளிக்லாமே அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அடுத்த படம் டைட்டில் அடங்காத ஒன்றே தலை எல்லாரு மாதிரி ஒன்றா வர தேவையில்ல, தலை தனியாக வந்தாலே போதும், கெத்து தான் தலைக்கு எப்போவுமே. அடுத்த படம் தலைக்கு நாங்கள் வந்து அடங்காதவன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தலைப்படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கே தீபாவளி தான். தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தலையோட டைட்டில் வந்து தலை 56 டைட்டில் வரணும் கூட ரசிகர்களோட ஆசை. நாங்கள் எல்லாருமே தலையோட ஃபேனு. தலை 56 நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிருக்கோம். அனிருத் சாங்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிருக்கோம். சீக்கிரம் வரணும், ஃபஸ்ட் லுக்குக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிருக்கோம். அடுத்து தலை 56 மூவி வந்து அடங்காதுன்னு வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா சிவா இதுக்கு முன்னாடி வீரம் எடுத்தார், நல்லா மாசாக இருந்துச்சு பிரதர்ஸோட. இப்போ வந்து சிஸ்டர் வச்சுட்டுக்கிறாரு, அது இன்னும் மாசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். 56 வந்து அடங்காதன்னு வச்சா நல்லாயிருக்கும். தீபாவளிக்கு அது ரிலீஸ் ஆனால் இன்னமும் நல்லா சந்தோஷமாக இருப்போம். தலை 56 படத்துக்கு அடங்காதவன்ற பேர் வச்சா நல்லாயிருக்கும்னு எங்கள் ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நடந்து முடிந்த விஜயபாஸ்கர் கூட சொல்லியிருக்காரு, அனிருத் வந்து அடுத்த வருஷம் தலை 56 அவார்டு வாங்குன்னு. கண்டிப்பாக வாங்கிடுவார் நினைக்கிறேன், வாங்கிடுவார் அது உறுதி தான். தலை 56 வெற்றியடைய வாழ்த்துக்கள். தலை என்னைக்குமே கெத்து, தலை போல வருமா. அல்டிமேட் சாஜிக்குவார், அல்டிமேட் சாஜிக்குவார், கடவுள் சாஜிக்குவார். நீங்களே பார்த்துருப்பீங்க, சொல்லப்பட்ட மக்கள்ல நிறைய பேர் சொன்னது இந்த ஒன்று தான், அடங்காதவன் அப்படின்ற டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சஜஷன் வந்து நம்ம வந்து யார்கிட்ட சொல்லணும்னா டேரக்டர்கிட்ட தான் போய் சொல்லணும், சிவா கிட்ட தான் போய் சொல்லணும். சரி ஓகேங்க. ஆனால் இதில் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, டைட்டிலே வைக்கலனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு தலை வந்தால் போதுன்னு. அதுதாங்க ஹைலைட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கு அட்லீஸ்ட் ட்ரெய்லர் இப்படி ஏதாவது ஒன்றாச்சும் ரிலீஸ் பண்ணால் நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஓகேங்க, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தீங்களா, அடுத்த வேலை என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.